அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நாளைக்கு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாளாக கருதப்படுது. மேலும் சுக்கர பகவானுக்கு உரிய நாளாகவும் கருதப்படுது. சுக்கர பகவானுடைய அதிதேவதை தான் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார். இந்த ரெண்டு பேரையும் குளிர்விக்கும் ஒரு அற்புதமான ஒரு பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை குறித்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் நாளை இரவு 12 மணிக்குள்ளே எப்போ செஞ்சீங்கனாலும் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா மகாலட்சுமி தாயாராகட்டும் சுக்கர பகவானாகட்டும் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா சுகபோக வாழ்வை கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு மனிதன் வந்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அது பணம் செல்வம் பேர் புகழ் அந்தஸ்து இது எல்லாமே எல்லாத்தையுமே வந்துட்டு கொடுக்கக்கூடியவங்கன்னு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து சொல்லலாம். இந்த வீடியோவில் செல்வம் பெறுவதற்காக உங்களுக்கு நான் ரெண்டு முறை வந்து சொல்லித்தரப்போகிறேன். ரெண்டையுமே நீங்கள் செய்யலாம் கேட்டால் தாராளமாக செய்யலாம். இல்லை ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் செய்ய முடியும்னாலுமே தாராளமாக செய்யலாம். ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இந்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்களால் செய்ய முடியலை அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட செய்யலாம். ஏன் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையுமே நீங்கள் செய்யலாம். அற்புதமான அதிரடி மாற்றங்கள் பணவரவில் உண்டாகிறத கண்கூடாகவே வந்து பார்ப்பீங்க. சரி, இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பண தேவை உள்ள எல்லாருமே வந்துட்டு செய்யலாம். இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்க அதிகமாக இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ப்ரமோஷன் கிடைக்கணும் பணம் வந்து பெருகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக இதை செய்யலாம். வேறு யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்துருக்கோம் அது இன்னும் திரும்ப கிடைக்கல அப்படிங்கும்போது அது கிடைப்பதற்காக இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். இல்லை வேறு ஏதேனும் வகையில், அதாவது இப்போ வந்து சொத்து வந்து உங்களுக்கு கிடைக்கணும், உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு இன்னும் வந்து கிடைக்காம இருக்குது அப்படிங்கும்போது அந்த சொத்து வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை வந்து நீங்கள் செய்யலாம். மொத்தத்தில் பணம் வரவிற்காக நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைமில் பெண்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. அதே போல் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டுன்னு இருந்தாலுமே தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சிட்டிங்க சாப்பிட்டுட்டிங்கனாலுமே தாராளமாக செய்யலாம். எந்த பிரச்சனையுமே கிடையாது. இது செய்வதற்கு ஒரு பெஸ்ட்டான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர உரை நேரம் வந்து ரொம்ப சிறப்பு. வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னாவே சுக்கர உரை நேரம்ங்கிறது 6-7, 1-2, 8-9 இந்த 3 நேரங்கள் வரும். இப்படி நேரமெல்லாம் எங்களால் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க 12 மணிக்குள்ளே எப்போ செஞ்சீங்கனாலும் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, முதல் முறை என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம். இப்போ வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே பெண்கள் வந்து காலையில் நேரமே இருந்து குளிக்கும் பழக்கம் வந்து உண்டு. சில பேர் இப்போ விடுமுறை நாட்களாக இருக்கிறதுனால கொஞ்சம் காலதாமதமாக கூட எழுந்திருப்பாங்க. இப்படி நீங்கள் எந்த நேரத்தில் எழுந்திருச்சாலும் சரி, நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில், அதாவது பக்கெட்டில் வந்துட்டு நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் இருக்கு இல்லையா, இந்த தயிரை வந்து சேர்த்து தலைக்கு குளிக்கிறதோ உடம்புக்கு குளிக்கிறதோ வந்து நீங்கள் செய்யணும். இந்த தயிர் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு மிக மிக பிரியமான ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்படி வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான இந்த பொருளை காலையில் நேரத்திலேயே நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது மகாலட்சுமி தாயாரானவள் மனம் குளிந்து நம்மளுடைய வீட்டிலேயே வந்து நித்தியவாசம் செய்வாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். நீங்கள் எந்த நேரத்தில் குளித்தாலும் இதை மட்டும் தண்ணீரில் சேர்த்து குளிங்க. தலைக்கு குளிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட 3 முறை தலையிலேயாவது அந்த தண்ணீரை வந்து தெளிச்சுக்கோங்க, உடம்புக்கு வந்து குளிச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்துட்டு செய்யுங்க. அடுத்து முறை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது சுக்கர பகவானுக்கு உரிய நாள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அப்போ பணவரவு ஏற்படுவதற்கு நம்ம இந்த முறையும் செய்யும்போது நமக்கு உடனடி பணவரவு வந்து ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இது செய்வதற்கு நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கணும். எப்போவுமே இது மாதிரி ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் செய்கிறீங்க, மணி அட்ராக்ஷனுக்காக செய்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் யாருக்கிட்டேயும் வந்துட்டு பேசிட்டு செய்யக்கூடாது. மனம் வந்து தடுமாற்றமாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு கவலைகளையும் குழப்பங்களையும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய மனசில் வச்சிருக்கக்கூடாது. யாருக்கிட்டேயும் பேசாமல் அமைதியாக ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ரெட் கலர்லேயோ க்ரீன் கலர்லேயோ இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு சொட்டளவுக்கு நெய் வந்து நமக்கு தேவைப்படுது. எப்படி தயிர் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான பொருளாக கருதப்படுதோ அதே அளவுக்கு நெய், நெய்யின் மனம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாயாருக்கு மிகவும் பிரியமானது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால தான் தினந்தோறும் தீபம் ஏற்றும் போது நீங்கள் நெய் பயன்படுத்தலினாலும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையிலேயாவது நெய் தீபம் ஏற்றுங்க அப்படின்னு நான் நிறைய பதிவுகளில் வந்து சொல்லியிருக்கிறேன். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நெய்யை வந்து நம்ம ஒரு சொட்டு நம்மளுடைய இடது கையினுடைய கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதியில் வந்துட்டு தேய்க்கணும். கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதியை நம்ம சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம். சுக்கர பகவானுக்கு உகந்த இந்த வெள்ளிக்கிழமை நாளில் இந்த இடத்துல நம்ம இப்படி நெய்யை தடவுறது ரொம்ப ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் மணி அட்ராக்ஷன் ஆயில்னு சொல்லி ஒரு எண்ணெய் வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி செஞ்சு காட்டியிருந்தேன். வீடியோலையும் விளக்கமாக வந்து சொல்லியிருந்தேன். எப்போவெல்லாம் இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் செய்கிறீங்களோ அப்போவெல்லாம் சுக்கரமேட்டு பகுதியில் அந்த எண்ணெயை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு அதன் பிறகு நான் சொல்கிறேன் ஏஞ்சல் நம்பரையோ சுவிட்ச் போர்டையோ வந்துட்டு அதில் எழுதுங்க, அற்புதமான பலன் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து அந்த ஆயில் கூட ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்போவுமே உங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரு நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தி தரும். இந்த மாதிரி மெத்தடுக்கெல்லாம் அதை நீங்கள் கையில் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா இம்மிடியட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ நெய் மட்டும்தான் உங்கள் நம்ம வீட்டில் இருக்குது அப்படிங்கும்போது அதை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த சிவப்பு மற்றும் பச்சை இந்த ரெண்டு நேரத்தில் பேனாவை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 24 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறீங்க. இதில் வரக்கூடிய 2+4 அப்படின்னு சேர்த்தும்போது 6 நமக்கு கிடைக்குது. இந்த 6 பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் ஆதிக்கத்திற்கு உரிய எண்ணாக கருதப்படுது. ரெண்டு கிரகங்களோட சேர்க்கையும் சேர்ந்து சுக்கர பகவானுடைய எண் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால் 24 எண்ணை நம்ம இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம். அடுத்து இதுக்கு கீழே நீங்கள் வந்து 808 அப்படிங்கிற நம்பரை வந்து நீங்கள் பயன்படுத்தணும். எதுக்காக இது எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 24 அப்படிங்கிறதே பணவரவை ஏற்படுத்தி தந்துடும். இருந்தாலும் 808 பயன்படுத்தும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டான ரிசல்ட்டே கிடைக்கும். மேலும் நாளைக்கு தேதி பார்த்திங்கன்னா 17, அதில் வரக்கூடிய 1+7 ஆட் பண்ணும்போது நமக்கு 8 கிடைக்குது. அடுத்த வருடம் பார்த்திங்கன்னா 2024, இதில் வரக்கூடிய 2+2 = 4, 4+4 = 8. அப்போ இங்கேயும் நமக்கு 8 கிடைக்குது. அப்போ தேதியிலையும் 8 கிடைக்குது, வருடத்துலேயும் 8 கிடைக்குது. இப்படி ஒரே நம்பர் 2 or 3 வரும்போது நமக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை வந்து ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். மேலும் 8 நம்பர் மகாலட்சுமி தாயாரோட அதிக அளவு தொடர்புடையதாகவே கருதப்படுது. ஏன்னா அஷ்டலக்ஷ்மிகள் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஏற்கனவே 2 முன்னாடி அஷ்டமி தீதி அன்னைக்கு நான் இன்ஃபினிட்டி சிம்பிள் கூட போட்டிருந்தேன். அந்த இன்ஃபினிட்டி சிம்பிளும் கூட பார்த்தீங்கன்னா 8 ஹரிசாண்டலாக பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த வெள்ளிக்கிழமை நாளில் இந்த தேதியில் நீங்கள் சுக்கரமேட்டு பகுதியில் அவருக்குரிய 24 எண்ணையும் எழுதி இந்த 808 எண்ணையும் எழுதி மேலே ஒரு சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க. இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா கேப் இல்லாமல் வந்து போட்டுக்கணும். இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ உங்களை தேடி பணம் வர மாதிரி உங்களுடைய பண பிரச்சனைகள்லாம் தீங்குற மாதிரி வந்து ஒரு கற்பனை வந்து பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் போய் தாராளமாக பார்க்கலாம். இது நாள் முழுவதும் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நடுவில் அழிஞ்சிச்சு அப்படின்னா கூட திரும்பவும் கூட நீங்கள் இதை வந்து வரைஞ்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த மெத்தடை செய்வதன் மூலமாக உங்களுடைய பண தேவையானது கண்டிப்பாக வந்து பூர்த்தியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.